விரோதப்பெல்லாம் நல்லா பேசுறீங்க. இந்த கர்ணனை கொன்னது யாருங்க? பஞ்சம்னாவே அஞ்சு கர்ணனை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்களே. அவர் கொடுத்தது அஞ்சு வரம், அஞ்சு மந்திரம். ஒரு மந்திரத்தை சொன்னா கர்ணே பிறந்தார், இன்னொரு மந்திரத்தை சொன்ன தர்மே பிறந்தார், இன்னொரு மந்திரத்தை சொன்னா பீமன் பிறந்தான், இன்னொரு மந்திரத்தை சொல்லும் போது அர்ஜுன் பிறந்தான். இன்ன ஒரு மப்ப நகுலன் சகாதேவன், இவங்க யாருக்கு பிறந்தவங்க தெரியுமா? அசூனி தேவர்கள். அப்ப ஒரு மந்திரத்தினால ரெண்டு பேர் பிறந்தவங்க, அசூனி தேவர்கள் ரெண்டு பேர் தானே? அப்ப ஒரு மந்திரத்தினால ரெண்டு பேர் பிறந்தாங்க. நான் கேட்ட கேள்வியை நீங்க மறந்துட்டீங்களே. சிவனேசன் சிவகலை அப்படின்னு இரண்டு தம்பதியினர் வாழ்ந்துகிட்டு வர்றாங்க. வாழ்ந்துகிட்டு வந்தா அவர்களுக்கு குழந்தையே இல்லைங்க. அவர்கள் செய்யக்கூடிய தொழிலோ வாணிபம். வாணிபம்னா என்ன? நம் நாட்டில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து கொண்டு போய் அடுத்த நாட்டில் கொண்டு போய் வித்துட்டு வர்றதுங்க. அப்படி செய்யக்கூடியவர் சிவனேசன். இவருக்கு பேரு என்ன அப்படின்னா திருவெண் காட்டுறார். இந்த சோழன ராஜராஜ சோழன் கேள்விப்பட்டிருக்கலாம். இவரே வந்து யாருக்கிட்ட காத பணம் கேட்பாராம் அப்படின்னா அந்த திருவெண் காட்டுறார் கதை கேட்பாராம். ராஜராஜ சோழன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தஞ்சை பெரிய கோவில கட்டியது யாரு? சொல்லுங்க. அருண்மொழி தேவருங்க. அவருக்கு ஒரு பேர் உண்மையான பேர் அருண்மொழி தேவர். அருண்மொழி தேவரா? தேவனா? தேவர். தேவரா? சரி, யாரு கேட்குமா கேட்காதாங்க சொல்லுங்க. இப்ப பாருங்க, வாணிபம் செய்யக்கூடியவர் அப்பேற்பட்ட சிவனேசனுக்கு குழந்தையே இல்லை. ஒரே மன வருத்தம். உடனே பாருங்க, சிவபெருமான நோக்கி தவறு இருக்கிறார். ஐயா, எனக்கு ஒரு குழந்தை கூட இல்ல, நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்று சொல்ல. அதே போல அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனிவன், என்ன முனிவன் அப்படின்னா சிவனை அனுதினமும் பூஜை செய்யக்கூடிய ஒரு முனிவன்க. இந்த முனிவனாகப்பட்டவன் தினமும் வரக்கூடிய மக்களுக்கு சேவையை செய்யக்கூடியவன். வர்றவங்களுக்கு சாப்பாடுல இருந்து ஆடை அணிகலன் பொன் பொருள் எல்லாத்தையும் வாரி வாரி கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா அந்த சிவபக்தன். பக்கத்து கிராமத்தில் வாழ்ந்துட்டு வர்றாரு. அப்ப வாழ்ந்துட்டு வருகின்ற பொழுது பாருங்க, இவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இப்படி வாரி வழங்கிட்டே இருக்கின்ற பொழுது பொருள் எல்லாமே தீர்ந்துருச்சு. இவர் ஒரு கவலை, ஆகா நம்மிடம் இருந்த சொத்து எல்லாம் போயிடுச்சு, இனிமே என்ன செய்வது? வரக்கூடிய மக்களுக்கு இல்லை என்றால் சொல்ல முடியும் என்று இவரும் சிவனை நோக்கி தவறுகிறாரு. சிவன் நேரடியாக வந்து கனவுல சொல்றாரு, அசரீரியாக சொல்றாங்க, ஐயா கவலைப்படாதீங்க, நாளை உன்னுடைய வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும், இந்த குழந்தையை எடுத்துட்டு கொண்டு போய் திருவன் காட்டுறாரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல, சிவனேசர் என்று சொல்லக்கூடிய ஒரு செட்டியார் குடும்பத்துல கொண்டு போய் இந்த குழந்தையை கொடுத்துக்குவாங்கன்னு சொல்ல, அப்படியே குழந்தை பிறந்துடுச்சு. இவர் கொண்டு போய் கொடுக்கிறாரு. கொடுத்தா அந்த சிவனேசன் வேண்டிய பொருள்கள் எல்லாத்தையும் இவருக்கும் கொடுத்துட்டாரு. இப்படி கொடுத்த உடனே பாருங்க, இவருக்கு ஒரே மகிழ்ச்சி. யாருக்கு? அந்த சிவபுத்தனுக்கு மகிழ்ச்சி, இந்த திருவன் காட்டுறாருக்கு மகிழ்ச்சி. அப்ப என்ன செய்வது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பெரியார் ஆகிட்டார். யாரு? அந்த சிவனேசனோட புள்ள. இவருக்கு பேர் வைக்கிறாங்க, என்ன பேர் தெரியுமா? மருதுவாணன் அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறாங்க. இந்த குழந்தை நல்ல பெரியால் ஆகி வந்த உடனே பாருங்க, இவருக்கு ஒரு ஆசை அந்த குழந்தைக்கு. இந்த குழந்தை எல்லாம் அந்த பையங்க, இப்பதான் பையன் ஆயிட்டாரு. அந்த பையனுக்கு ஒரு ஆசை. அப்பதான் அப்பாட்ட கேட்கிறார், அப்பா நானும் பெரியல் ஆகிவிட்டேன், நானும் உங்களை போல வாணிபம் செய்ய வேண்டும், நீங்க தான் அதற்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து என்னை அனுப்ப வேண்டும் என்று சொல்ல. அப்படியா? சரி, சென்றுவா என்று அவரிடம் இருந்த பொருள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. இந்த பையன் போறாரு, கடலை தாண்டி போனா பொன் பொருள் எல்லாம் வித்துவிட்டு வருகின்ற பொழுது சாணி ராட்டியும் எல் உமையையும் வாங்கிட்டு வர்றாரு. சாணி ராட்டியும் எல் உமையையும் இவர் கொடுத்து விட்டது பொன் பொருள் எல்லாம் கொண்டு போய் வித்துட்டு வரானு. ஆனா இவன் கொண்டுட்டு வந்தது என்ன அப்படின்னா, என்ன கொண்டுட்டு வர்றான் அப்படின்னா, இந்த ராட்டியையும் இந்த சாணி உமையையும் கொண்டு வர்றேன், எந்த நெல் உமையையும் கொண்டு வர்றேன். கொண்டுட்டு வந்தா அப்பனுக்கு ஒரே கோபம், பிள்ளைய பிடிச்சு திட்டுறாரு, மருதுவாணனை பிடிச்சு. ஏண்டா அறிவு இருக்கா? நான் எப்படி வாழ்ந்தவன்? நீ ஒரு நாட்டோட மன்னனுக்கு, எந்த மன்னனுக்கு? அந்த மன்னனை என்கிட்ட வந்து பொருள் கேட்பாரு. அப்பேற்பட்ட மன்னனுக்கு பிறந்த புள்ள நீயே சாணி ராட்டியையும் எல் உமையையும் கொண்டுட்டு வந்திருக்கிற, அதெல்லாம் உனக்கு நியாயமாடா, என்னடா செய்யற அப்படின்னு ஒரு கோபத்துல நாலு பேச்சு பேசி விட்டாரு. பேசுனா பையனுக்கு ஒரே கோபம், மருதுவாணன் கோச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுறாரு, இங்கிருந்து போயிடுறாரு. அப்ப போகின்ற பொழுது ஒரு பெட்டியும் ஒரு ஓலை சுவடியும் அதுல ஒரு காதற்ற ஊசியையும் உள்ள வச்சு கொடுத்துட்டு போறாரு. கொடுத்துட்டு போனா அப்பதான் அப்ப பாக்குறாரு, ஆகா நம்ம பிள்ளை சாணி ராட்டியை கொண்டுட்டு வந்தேன்,
எல்லுமே கொடுக்கோங்க, இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு அதை புட்டு பார்த்தா உள்ள பொன் பொருள் நகை எல்லாமே இருக்குதுங்க. எல்லாமே இருந்தா அப்பதான் அப்ப நினைக்கிறான், ராகா நம்ம புள்ள நல்ல வேலை செஞ்சிருக்கேன், கடல்ல கடல் கொள்ளையர்கள் இருப்பார்கள், அவரிடம் இருந்த நகையை காப்பாற்றுவதற்காக இப்படி இந்த சாமி ராட்டுக்குள்ள வச்சு நம்ம புள்ள கொண்டுட்டு வந்திருக்கானே, எவ்வளவு ஒரு தைரியசாலி இவன் புடைச்சுக்குவாண்டா அப்படின்னு நினைச்சு பிள்ளைய போய் கூட்டிட்டு வர சொல்றாரு. போனா இங்க புள்ள இல்லைங்க, பிள்ள இல்ல. அப்ப பார்த்தா இவருக்கு ஒரே கவலாக, நம்ம பிள்ளை போல அறிவாளித்தனமாக இப்படி செயல செஞ்சிருக்காரு, நம்ம புள்ள எங்கே போன எப்படி போனான்னு அப்படியே அழுது புலம்புறாரு. அப்பதான் அவருக்கு நினைவுக்கு வருதாக, நம்ம புள்ள ஒரு பெட்டியை கொடுத்துட்டு போனானு, இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா அதை திறந்து பார்த்தா ஒரு ஓலைச்சுவடியும் ஒரு காதற்ற ஊசியும் இருக்குது. என்ன காரணம் இதையும் கொடுத்துட்டு போனாரு, அந்த ஒரு வாசகம் எழுதியது காதற்ற ஊசியும் இறந்த பிறகு கடை ஒழுக்கு வராத காலம் அப்படிங்கிறாரு. என்ன காரணம், செத்த பிறகு ஒரு குண்டூசி கூட நம்ம கூட வராதையா, அப்புறம் எதுக்கு இந்த பொன் பொருள் ஆடை எல்லாம் எதுக்கு, அதெல்லாம் எதுக்குயா அப்படின்னு அப்பனுக்கு உணர்த்தி விட்டு போனார் யாரு, மருதுவானன். அப்பதான் அப்ப புரிஞ்சுக்கிறாரு, ஆகா நம்ம புள்ள இப்படி எல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கானே, பெரிய ஒரு அவதாரம் போல வந்தேன் தோன்றினான் போயிட்டானே, இனிமே நம்மளுக்கு அவனே போயிட்டேன், ஒரு நல்ல தத்துவத்தை உணர்த்தி விட்டு இனிமே இந்த பொருள்கள் எல்லாம் நம்மளுக்கு தேவையா என்று இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரிடம் இருக்கக்கூடிய கணக்கு பிள்ளையிடம், கணக்கு பிள்ளை என்ன தெரியுமா, அந்த கணக்கு எல்லாம் பாப்பாங்க பாருங்க, அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாருங்க. என்ன சொல்லி கொடுத்துட்டு போறாரு அப்படின்னா, ஐயா நான் போயிடுறேன், இந்த பொருள்கள் எல்லாத்தையும் வரக்கூடிய மக்களுக்கு வாரி வாரி வழங்குன்னு சொல்ல. அப்ப அவங்க அம்மா வர்றாங்க, அப்பா இறந்து போயிடுறாரு, ஆனா அம்மா வர்றாங்க, ஐயா ஏயா அந்த வேஷம், நீ எவ்வளவு பெரிய ஆளு, அந்த ராஜராஜ சோழனே உங்கள்ட்ட வந்து இவ்வளவு பொருளை வாங்கக்கூடியவர், நீங்க எப்படி போயிட்டீங்களே அப்படின்னு ஒரே கவலை. அம்மா கூட வாங்க போங்கன்னு முப்பது அளவுக்கு பெரிய பணக்காரு, மனைவியும் சிவகடையும் வந்து அழுகிறாங்க, ஐயா எப்படி வாழ்ந்தீங்க, இப்படிதான் அழுகிறீங்களா, நல்லா இருக்குமா, வேணாம் மீண்டும் இந்த வேடத்துல இல்லாம மாறி வாங்க அப்படின்னு சொல்ல கேட்கல, எவ்வளவு சொன்னாங்க கேட்கல. ஆனால் இவர் கந்தத்தை கட்டி கொண்டு ஊர் ஊராக பட்டினம் பட்டினமாக செல்றார். யாரு, திருவன் காட்டுறார். இவருக்கு பேருதாங்க பட்டினத்தார், பட்டினம் பட்டினமாக அடைந்ததால் இவருக்கு பேரோ பட்டினத்தார்னு ஒரு பேரு. அப்ப பட்டணத்தார் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு, இவர் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது அப்படின்னா, வீடு வீடா பிச்சை கேட்பது வழக்கம், அப்ப ஒவ்வொரு வீடா போய் பிச்சை கட்டு சாப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. ஆனா சிறு பிள்ளையில இருந்து இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்பம். இந்த அப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்த யாருக்கு பிடிக்கும், யாருக்கு இங்க பிடிக்கும், பட்ட அப்படின்னா பட்டினத்தாருக்கு பிடிக்கும் இந்த அப்பம். பேசல கொஞ்சம் அமைதியா இருக்கு, உங்களை தானே பேசையில கொஞ்சம். அப்ப பாருங்க, இந்த அப்பா இந்த சிவனேசனுக்கு பிடிக்குங்க, உடனே அக்கா நினைக்கிறாங்க, நம்ம புள்ள இப்படி போயிட்டானே அப்படின்னு மறுநாள், அதாவது முதல் நாள் வந்து கேட்கிறாங்க, ஐயா இந்த மரணம் போயிட்டே வேணாம், மீண்டும் வந்து இந்த நாட்டை ஆளு, இந்த நாட்டுக்கு ஒரு அதிபதியாக இரு, வாணிபம் செய்ய அப்படின்னு சொல்றாங்க. இவர் கேட்கல, அப்ப அவருடைய சொந்த வந்தங்கள் பக்கத்தூருக்காரங்க எல்லாம் பிடிச்சு திட்டுறாங்க ஏராளமாக. அக்காவுக்கும் கோபம், என்னடா இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு இவருக்கு ஒரு கோபத்துல என்ன பண்ணிடுறாங்க, உங்க அக்கா இந்த அப்பம் சுட்டு இந்த அப்பத்துல விஷத்தை கலக்குறாங்க, விஷம் என்றால் நஞ்சை கலக்குறாங்க, நஞ்சை கொண்டுட்டு போய் பட்டினத்தார் கையில கொடுக்க, தம்பி உனக்கு தான் அப்பா ரொம்ப பிடிக்குமேடா சாப்பிடாம இருப்ப, இந்த அப்பத்தை சாப்பிடலான்னு கொடுக்க பாருங்க. ஒரு அத்தை யாரு, ஒரு அக்கா யாரு, ஒரு தம்பிக்கு யாராவது விஷத்தை கலந்து கொடுப்பாங்களா, கலந்து கொடுத்தாள் பாருங்க, அந்த விஷத்தை கொடுத்த உடனே அவர் வாங்கி பாக்குறாரு, அது நஞ்சு தெரியுது. அது எப்படி நஞ்சு தெரிஞ்சிருக்க, என்ன காரணம் அப்படின்னா, அவரு சித்து வித்தைகளை கற்றவர், கற்றுக்கொண்டார் எல்லாத்தையும் விட்ட உடனே சிவபெருமான நேரில் வந்து சித்து வித்தைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்து விட்டு சென்று விட்டாருங்க. எப்படி ஒரு அசரணி வாக்காக சொன்னதோ அதை செஞ்சதுனால இவர் எல்லாத்தையும் கத்துக்கொண்டார். வரங்க கத்த பிறகு அந்த அப்பத்தை வாங்கி பாக்குறாரு, அதுல நஞ்சு கலந்துருக்குது. உடனே அவர் என்ன பண்றாரு, நஞ்சா கலந்துருக்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அப்பதான் பாருங்க, தன்மனை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும், அந்த அப்பத்தை தூக்கி அக்கா வீட்டுல போட்டாரு. அக்கா வீடு பத்துக்கிட்டு எரிந்ததா, வீடு மட்டும் வேற எதுவும் பத்திக்கலங்க, என் பிள்ளைகளா இருந்துச்சுல, பிள்ளைக்கு அக்கா எல்லாமே இருந்துச்சுல இருந்தது, ஆனால் ஒண்ணுமே அவரை சொல்லி போட்டதே வீடு மட்டும்தான் பத்தி எரியும் சொல்லி, வீடு மட்டும் பத்தி தன்மினை தன்னை சுடும் ஓட்டப்பும் மீட்டு சுடும் அவர் சொல்லி போடுறாரு. போட்ட உடனே வீடெல்லாம் பத்திக்கிட்டு இருந்தது, அதனாலதான் தன்மினை தன்னை சுடும் ஓட்டப்பும் மீட்டு சுடும்னு வர ஒரு அந்த பழமொழி வரக்கூடிய ஒரு காரணம் உண்மைனா ஏத்துக்கங்க, இல்ல வேற எதுவும் இருந்தா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா, இவ்வளவு நேரம் சேரா படிச்சு இருக்கீங்களே உண்மைதானா, என்ன உண்மைதானா, உண்மைதானா,
நாரதர் எல்லாமே யுகம் நாலு, கிரேதாயகம், திரேதாயகம், துபாரயகம், கலியுகம், நான்கு யுகங்களை வரக்கூடியவர். அப்புறம் வரக்கூடியவருக்கு எதுவும் தெரியாம இருக்குமா? சொன்னதுல பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. சரிங்க, வாங்க நாரதர் மகர்ஷி, நீங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்க சின்ன விஷயம், நீங்க இது பேர் என்ன, இடுப்புல வச்சிருக்கீங்களே புதுசு புதுசாலாம் வள்ளியல முதல்ல நாரத பப்பளதையும் கட்டு தலைய வகுப்பு நீங்க கேக்குறீங்க. இது புதுசா வீணைங்க பேரு வீணையா? வீணையா? ஆமாங்க. அப்ப இந்த யாழினா என்ன? யாழின் மட்டும் மறுபேரு, உண்மையான பேரு வீணைங்க. எத்தனை பேர் தான் இருக்குது? இருக்கு சாரங்கி, நாவராசுரம், கிண்ணறி, வராணி, குச்சிகை, விபஞ்சி, பரிவாதை, சகலவல்லகி, சரபினை, அகரிடதம், மகதி, திருகுதி, லகுவச்சி, ருத்ரிகை, கலாவதி, கச்சவி, காந்தாரம், அனுமதி, கிறிஸ்தி, கோசாவளி, அப்படின்னு 23 வகையான வீணை. இதுல 7 நரம்புகள். இதுல நீங்க வச்சிருக்கிற? ஆமாங்க. நீங்க வச்சிருக்கிறையா? ஆமாங்க. சரி, இதெல்லாம் நல்லா தான் சொல்றீங்க. இப்ப நல்ல விஷயமா தான் பேசுறீங்க, நல்லா தான் சொல்றீங்க, இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்பேற்பட்டவரு இந்த இரும்பு கலையை கொண்டு போனீங்களே, எங்க முப்பெரும் தேவிகள்கிட்ட கொண்டு போய் கலைமகள், கலைமகள், மலைமகள் என்று சொல்லக்கூடிய மூணு இடம் கொண்டு போனேன். கொண்டு போனீங்களா இல்லையா? வருக சொன்னீங்க, வரது கொடுத்தாங்களா? இல்லங்க, வரது கொடுக்க முடியல அவனால. அப்ப என்ன பண்ணீங்க? நேராக பூலோகம் வந்து முப்பெரும் தேவிகள் வறுக்க முடியாத காரணத்தினாலதான் அவசியம் தேடி அவன் வறுத்து கொடுத்தது. நீங்க பட்டுக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாமா இல்லையா? மறுபடி 30 தேவிகள்கிட்ட கொண்டு போய் எதுக்காக காமிச்சீங்க நீங்க? என்ன காரணம் என்றால், உலகத்துல உங்களை விட ஒரு கருப்பு கரிசி இருக்கிறா அப்படி என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக. அது ஒரு விதம் இருக்கு. கொண்டு போய் காட்டி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர்களுக்கு பொம்பளனாவே முதல்ல பொறாமதான். அப்ப மூணு பேரை யார? பிரம்மன், விஷ்ணு, மகா பிரம்மன், விஷ்ணு, அரண், அரி, அயன் என்று சொல்லக்கூடிய மூவரும் யாரு? அரண், சிவபெருமான். சிவபெருமான் மூணு பேரை கூப்பிட்டாங்க. மூணு பேரை கூப்பிட்டு அந்த பெண்ணை போய் சோதிச்சு வரதுக்காண்டி அனுப்பிட்டாங்க. இந்த இரும்பு குடலையே வறுத்து கொடுக்க முடியலையே, வறுத்து கொடுத்துட்டாலாம். அப்ப அவங்க என்ன பண்ண, மூணு பேரும் போறாங்க. மூணு பேரும் போன இடத்துல நிர்வாண பிச்சை கேட்கிறாங்க. ஒரு பெண்ணு கிட்ட போய் பிச்சை கேட்கிறாங்களே, சோதிக்கிறது சரி, பெருமை வர்றதுக்காக சோதிக்கணும், இப்படித்தான் சோதிக்கணுமா? போய் நிர்வாண பிச்சை கேட்டாங்க. அவ என்ன பண்ணா, பிச்சை தானே போடணும். கூந்தலை மறைத்துக் கொண்டாள். கூந்தலை மறைத்துக் கொண்டாள், மறைத்துக்கிட்டு நிர்வாண பிச்சை போட்டா. பாருங்க, அதுல இந்த மூணு பேர் பிச்சை கேட்டு போனாங்களே, அந்த மூணு பேர் மறுபடியும் திரும்ப வந்தாங்களா? இவளுக்கு தெரியும். அப்ப என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவன் மாதத்தை அவள் தினமும் பூஜை செய்வது வழக்கம். அந்த தண்ணியில தானே பூஜை செய்வாங்க. அப்ப அந்த தண்ணி எடுத்து மேல தெளிக்கிறாங்க. உடனே குழந்தையாக மாறிவிடுங்க. மூணு பேர் மீண்டும் என்ன பண்றாங்க, அந்த தீர்த்தத்தை தெளித்த உடனே மீண்டும் மீண்டும் மூவரும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஆனா அந்த இடம் அதான் அர்த்தநாதீஸ்வரர் கோயில்கள் அப்படியா? இங்க இருக்கு தெரியுமா? திருமூர்த்தி மலைகள் விட்டுருக்கலாம். எங்க இருக்கு? இங்கதான் மூவரும் குழந்தையாக மாறிய இடம். எங்க? திருமூர்த்தி மலை. சரி, இப்ப கிரகங்கள் எத்தனைங்க? கிரகங்கள் 9ங்க. 9 எப்படி சொல்றீங்க? மறுபடியும் சுருக்கமாக பதில சொல்றாங்க. பாரு கடலை கரையிறாங்க, மந்திரமடையை மத்தாக்கி, வாசிக்கு பாம்பை உண்ணாமல் பாறுகடலில் கலந்து விட்டதா, கலந்து விட்டுருச்சுனா இந்த உலகமே அழிஞ்சு போயிருங்கிறக்காக என்ன பண்ணிடுறாரு, இவர் எடுத்து முழுங்கிறாரு. ஆமா,
இதுல என்ன நிறைய விஷயம் இருக்கு. முழுங்கிய உடனே இவருக்கு விஷம் தலை ஏறியது. உடனே பார்வதி அம்மா பாக்குறாங்க, போய் கழுத்தை பிடிச்சா என்ன காரணம், விஷ இறங்காமல் இருப்பதற்காக தூங்காமல் விழுந்திருந்த ஒரு ராத்திரியே சிவராத்திரி. பாறைக்கடலை மீண்டும் கிடையாங்க. என்ன என்ன காரணம், பாறைக்கடலை கிடையாங்க. ஏன் கிடையாங்க? இந்திரனுடைய பொருள் எல்லாம் விழுந்து போய்விட்டது. மீண்டும் சாபத்தின் காரணமாக பாறைக்கடல் எல்லாமே போய் விழுந்துச்சு. துர்வாச முனிவர் கொடுத்த சாபத்தினால. ஆமாங்க, மீண்டும் அந்த பாறைக்கடலை கடைகின்ற பொழுது அங்கிருந்து வரப்பட்டதான் இந்த அமிர்தம். அமிர்தம் என்ன காரணம், போட்டி வந்துச்சு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். அப்ப பாருங்க, இந்த தேவர்கள் எல்லாம் வரிசையாக அமர வைத்து சூரியனும் சந்திரனும் பரிமாறுகிறார்கள். அப்ப பரிமாறுகின்ற பொழுது அசுர குலத்தைச் சேர்ந்த ஒரு சுவபானி என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கு என்ன பண்ண போய் உட்கார்ந்துறேன், பெண்ணாக உருமாறி, யாரு தேவர்களாக உருமாறி போய் உட்கார்ந்துறாரு. உட்கார்ந்து பரிமாறுகின்ற பொழுது என்ன அங்க காரணம்னா, அந்த தண்ணியை ஊற்றி போய் செய்வோம் பாருங்களேன், அது செஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். இவ என்ன வந்துட்டான் அந்த பையன், எடுத்து விட்டு சாப்பிட்டு அப்ப சூரியன சந்திரன் கண்டுபிடிச்சாங்க. ஆஹா, இவன் அசுர குலத்தை சேர்ந்தவனாச்சு. இவனை இவனை விடக்கூடாதுன்னு யார்கிட்ட சொல்றாங்க? சிவபெருமான்ட்ட சொன்னாங்களா, மகாவிஷ்ணு கிட்ட சொன்னாங்களா? யார்கிட்ட? சிவபெருமான்ட்ட தானே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அம்மா, இந்த மாதிரி அசுர குலத்தில் இருந்து ஒருத்தன் தேவராக ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கான்னு யாரு சொன்னா? மகாவிஷ்ணு சொன்னாங்க. மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, பின்னாக மோகினி அவதாரம் எடுத்து அவரு போனாரு. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சிவபெருமான் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு, கையில் இருக்கக்கூடிய அங்க பங்கக்கூடிய அந்த ஆப்பன்னு சொல்லுவோம், ஆப்ப இதுலதானே பங்கனாக, அப்ப இந்த ஆப்ப எடுத்து விட்டாராம். அந்த பெண்ணாகப்பட்டவள் அந்த ஆம்பளை வந்து ரெண்டாக, தலைவராக முண்டவராக போனது. இவர் தான் அமிர்தத்தை சாப்பிட்டு விட்டாரு, உயிரே போகாது. அப்ப என்ன பண்றது, அப்பதான் இந்த வலி தாங்காமல் இந்த பாம்பு வந்துருச்சு. என்ன பாம்பு? வாசிகை பாம்புங்கிறத வந்துருச்சு. இதற்கு ஏதாவது ஒரு வழியை கொடுக்க கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாசிக்கு பாம்போட தலையை எடுத்து அந்த முண்டத்தோட சேர்க்கிறாங்க. இந்த மனுஷனோட தலையை எடுத்து பாம்போட முண்டத்துல சேர்க்கிறாங்க. அதுதான் ராகு கேது. ராகு கேது, இதனாலதான் இந்த ராகு கேது என்ன பண்றதுன்னு யோசிக்கின்ற பொழுது அப்பதான் இங்க எல்லாத்துக்கும் யோசனை தோன்றியது. 12 ஆண்டுகள் இருக்கும் போய் தேவலோகத்தில் தேவதந்தமே விளங்குவது உலகம். ஏன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சேர்க்கப்பட்டது, உடனே சேர்க்க கிடையாதுங்க. ஒருத்தர் மடியில உட்கார வைக்கும் பொழுது இந்த ஊனமாகப்பட்டது மறையும், இந்த ஒருகுனு மறைஞ்சிரும் மறைஞ்சிரும். அப்ப யார் மடியில உட்கார வைக்கும் பொழுது இந்த ஊனமாகப்பட்டது மறையுதோ அதன் கையில தான் உன் பிள்ளைக்கு சாவு அப்படின்னு இதய சொல்லுது. இவங்க சந்தோஷப்படுவாங்களா இல்ல வேதனைப்படுவாங்களா, என்ன பண்றதுன்னு தெரியல. பாருங்க, அதே போல இந்த அப்ப ஒவ்வொருத்தவங்களும் வர்றாங்க. வரும் பொழுது எல்லாரும் மடியிலையும் உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார வைக்கும் பொழுது கிருஷ்ணர் வர்றாரு, அவர் மடியில உட்கார வைக்கிறாங்க.
அவர் மடியில உட்கார வச்ச உடனே பாருங்க, இந்த எல்லாம் மறைஞ்சிருந்த ஊனம் எல்லாம் மறைஞ்சிருந்த, மூன்று கண்கள் இருந்தது ஒரு ரெண்டு கண்ணா வந்துருச்சு, அப்படி மறைஞ்சிருது. ஆனா உங்களுக்கு வேதனை போய் போய் கண்ணும் கையில நண்ப பிள்ளைக்கு சாவா அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணன் கேட்கிறாங்க, கண்ணா என் பிள்ளைய நீ எதுவுமே செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்பதான் கண்ணன் சொல்றாரு, உன் பிள்ளைய நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், என்ன எதிர்த்து 100 வார்த்தை பேசுறவரை நான் பொறுத்துக்குவேன், 100 வார்த்தைக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா போதும், மாதவரை தான் நான் பொறுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் உன் பிள்ளையோட சாவி என் கையில தான் சொல்லிட்டாரு. அதே போல எல்லாம் வளர்ந்து பெரியவங்களை ஆயிடுறாங்க, ஒரு யாக வளர்க்குறாங்க. அந்த யாக வளர்க்கறதுல யாருக்கு அந்த அபிமானம் கொடுப்பாங்க, யாருக்கு முதல் மரியாதை அப்படின்னு சொல்லி யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சபையில பேச்சு வருது. பேச்சு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. அப்புறம் எல்லாமே எழுந்துச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு கொடுக்கலாம் அப்படின்றாங்க. கிறிஸ்துவுக்கு கொடுக்கலாம் அப்படின்றவனே இந்த இன்னொருத்தர் பாருங்க, சிசு பாலன் சொல்லி அவனுக்கு கோபம் தாங்கல். போய் போய் எத்தனையோ பேர் இருக்காங்க மரியாதைக்குரியவங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம், போய் போய் இவனுக்கு கொடுக்கறா அப்படின்னு சொல்றாங்களே, இது நியாயம் அப்படின்னு சொல்லி அப்பதான் கேட்கிறாரு, யாரு இவனுக்கு போய் கொடுக்கலாமா? இவனுக்கெல்லாம் முதல் மரியாதையா திருட்டு பயர், இந்த வெண்ணெயெல்லாம் திருடு திங்கிறவன் இவன் தான், இந்த பெண்களுடைய ஆடைகள்லாம் எடுத்துட்டு போயிருவேன், போய் இவனுக்கு என்ன தகுதி இருக்கு, இவனுக்கு இவனை கூட்டு கூப்பிட்டு நடுமத்தில உட்கார வச்சு இவனுக்கு தான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா, என்ன இருக்கணும் பேசுறேன், யாரு சிசுபாலன் பேசிக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்காரு கிருஷ்ணன், சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, நீ பேசு எவ்வளவு நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் தான், உன்னோட முடிவு ஏன் கையில தான், உனக்கெல்லாம் இவ்வளவு திமிரு ஆனவன் எப்படி சாவம் விடுற, உங்களை சொல்லுவேனா, வேற யாரும் சொல்லிட்டு இருக்கு, உங்களை சொல்லுவேனா, கதையில சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி பாருங்க, இவனுக்கு சரியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு, ஆனா வெளியில சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் உனக்கு எவ்வளவு பேசுறியா பேசு அப்படின்னு பேசுறேன் பேசுறேன் பேசிக்கிட்டே இருக்கேன், 100 வார்த்தை பேசினேன், 100 வார்த்தை வரை பேசாம அமைதியா இருந்தவர் 101வது வார்த்தை பேசின பாருங்க. அப்ப கையில வச்சிருப்பாரு என்ன, சக்கராயுதம், அத வீசி தலையை தனியாக கொய்தாராம், தலை தனியா முண்ட தனியா அப்படி இறந்து கிடந்த யாரு, சிசுபாலன், 3 கண்ணோட பிறந்தவர் யாரு அப்படின்னாக்க, அவந்த சிசுபாலன் சொல்லக்கூடியவன், இறந்தது யாரு அப்படின்னா, கண்ணமுடையில கிருஷ்ண முடியில உட்கார வச்சாங்க, ஊன மறந்துச்சு, அவரே அவனை கொண்டுட்டாரு. உங்களுக்கு உங்க உருவத்திற்கும் உங்க உயரத்திற்கும் ஏற்றவாறு ஒரு அருமையான பதவி போல சொல்லுங்க, மாப்பிள்ளையாக பாத்துட்டு எனக்கு மாப்பிள்ளை பாக்கிறதுக்கு நீங்க யாரு, நல்லா பேசுறீங்க எவ்வளவு நேரம், எனக்கு மாப்பிள்ளை வெளியிடக்கு புரிச்சு என்ன கல்யாணம் என்ன கட்டி வைக்க, நான் கேட்டேன் நீங்க எதுக்காக வந்தீங்க, முடிச்ச போக வேண்டியதானே, உங்களோட தகப்பனமான பாருங்க, தகப்பனா இருந்தாலும் எனக்கு தகப்பன் இருக்காங்க, எடுத்து வளர்த்தவங்க அவங்களுக்கு பெத்தவங்களுக்கு எப்ப என்ன செய்யணும், நம்ம நம்ம பிள்ளையாச்சு அப்படின்னா அவங்களுக்கு தெரியாத விஷயம், உங்களுக்கு என்ன அப்படி அக்கறை பொத்துக்கிட்டு வருது, நீங்க வந்து மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கீங்க வர்றீங்க, இதுல 7 பேர் அன்னைக்கு சும்மா தான் இருப்பா, அவங்க பார்க்க மாட்டாங்களா, பாக்கு வந்த மாப்பிள்ளையும் பழனி மனம்மா, பாக்கு வந்த மாப்பிள்ளையும்
என்ன குறைச்சல எனக்கு? உள்ளம் பெருங்கோவை அழகு உள்ளம்தான் பெண்கள் அழகுங்க. அதை போல பாருங்க, அந்த இருவருக்கும் சண்டை. இந்த சண்டைவிற்கு தீர்வு காணுவதற்காக யாற்ற போறாங்க? அவங்களுடைய கணவன் போறாங்க. யாரு கணவன்? மகா விஷ்ணு. அப்ப போன உடனே மகா விஷ்ணு, அம்மா நீங்க ரெண்டு பேருமே அழகுதான், நீ என்ன பண்ற? முன்னாடி போ. நீ என்ன பண்ற? அங்க இருந்து அங்க சொல்லி ஒருத்தங்க வர சொல்றாரு. அப்ப என்ன சொல்ற அப்படின்னா, இருவர் வந்த உடனே அம்மா நீ இங்க இருந்து அங்க போனீங்க பின்னாடி அழகா இருக்கு, அப்ப அங்க இருந்து இங்க வந்த அப்படின்னா இவளுக்கு முன்னாடி அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வை கொடுத்தாரு. யாரு முன்ன? யாரு? மகா விஷ்ணு. பின்னாடி என்ன அழகு? பின்னாடி என்ன அழகு? பின்னாடி கூந்தல் அழகுங்க. நீங்க எங்க தவறான நினைக்கிறீங்க? இல்ல கேட்டு சொல்லுங்க. பெண்ணுக்கு எது அழகு? முதல்ல கூந்தல் தான் அழகு. இப்பதான் உள்ள அழகுன்னு, இப்ப கூந்தல் அழகு. அப்புறம் கூந்தல் அழகுங்க. நீ எத்தனை வரிசையா சொல்லிக்கிட்டே போவீங்களா? ஆமா, பெண்களுக்கு இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது. ஆகையால் சொல்வது எத்தனை தடவை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாய் அம்மா. ஆகையால் என்ன சொல்வேன் என்றால், சொன்னது சொன்னதுதாமா, சொல்லுமாக்க தப்பிடலாமா? என்னைக்கும் நீதானம்மா முருகம் உண்டாட்டிவோ, என்னைக்கும் நீதானம்மா முருகம் உண்டாட்டிவோ. Thank you.
ஒரு சட்டை வாங்கி போட்டுடுங்க. அதெல்லாம் போடக்கூடாதுங்க. என்ன காரணம்னா, மண்ணாசை பொன்னாசை பொருளாசை என்று சொல்லக்கூடிய மூவாசைகளை வெறுத்து விட்டான். இனிமே அது எங்களுக்கு தேவையே இல்ல. வெக்கம் மானார் ரோசா யாருமே இல்லனே. காலை உதயம் முதிப்பதற்குள் கந்தனுக்கும் உங்களுக்கும் திருமணத்தை நடக்காவிட்டால் கையில இருப்பது சிப்பலா கட்டையும் சத்தியம் சத்தியம் என்ன பண்றது இப்படி எல்லாரும் தூங்குறாங்க வேற இந்த நேரம் பார்த்து. மாப்பிள்ளாரு தெரியுமா புடிக்கல புடிக்கலன்னா புட்டிக்கும் புடிக்குமா இருக்கும் வேண்டாம் அழுத்தமா எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேணும் வேணும்னு அர்த்தம். இதெல்லாம் விஷயம் நிறைய இருக்கு இல்ல இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத மாதிரியே சொல்லுங்க. உங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கு. ஆமா பாருங்க, நான் வந்தாரே மாப்பிள்ளைய கூட்டி வந்தாரா கல்யாணம் பண்ணாரா அவர் பாட்டுக்கு போனாரா அப்படி இருக்கணும். நானே அஞ்சு வயசுலயே அவர் நினைச்சுக்கிறேன் சொல்லு. பிடிக்கலண்ணா பெட்டிக்காருக்கு நல்லா பிடிச்சிருக்கு அதான் அதே சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அஞ்சு வயசுல இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். வந்தாரா மாப்பிள்ளைய கொண்டாந்தாரா அப்படின்னு போகணுமா இல்லையா மாப்பிள்ள பாத்திருக்கேன் பாத்துருக்கேன் ரெண்டு மணி நேரமா சொல்லியிருக்காரு. ஆமா நான் இருக்க அவசரத்துக்கு ஆள் நோக்கமா இருக்காரு. இத்தோட நாடகத்தை முடிச்சுட்டு எங்கிட்ட போனாலும் போயிருவாரு. ஆளை பத்திரம் பாத்துக்க முருகா என்னை மன்னித்து சீக்கிரம் உன் தரிசனத்தை காட்டுவாயாரு.